சுவாமி சன்னமையப்பா அனைத்து ஐயப்பமார்களுக்கும் என்னோடய பாத நமஸ்காரங்கள் நம்ம இந்த வீடியோவில் நியூஸ் சேனலில் பக்தர்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான நாலு விஷயங்கள் அந்த நாலு விஷயங்கள்ல எது இதெல்லாம் உண்மை எது இதெல்லாம் போய் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ பக்தர்களோட மனசை உழுக்கிக்கிட்டு இருக்க அந்த நாலு விஷயம் என்னென்ன அப்படின்னா முதல் விஷயம் ஒரு நாளைக்கு தொண்ணூறாயிரம் பேருக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேரளா கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே வைரலாக பரவிட்ருக்கு ஸோ இது உண்மையாக போய் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாவது விஷயம் ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் அப்படின்னு ஒன்று ரத்து பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா சபரிமலையில் காணாத அளவு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தின் காரணமாக ஸ்பாட் டிக்கெட் புக்கிங்கை ரத்து பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி ஸோ இது உண்மையாக போய்யான்னு பார்க்க போகிறோம் ஸோ அப்புறமா மூணாவது கொஷின் இருபத்தேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மண்டல பூஜை இவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மண்டல பூஜைக்கு பக்தரோட வருகையை கம்மி பண்ணுறதுக்காக நாற்பதாயிரம் பக்தர்களுக்கு மட்டும்தான் சுவாமி தரிசனம் அப்படின்னு சொல்லி தேவசம் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி தென் நாலாவது கொஷின் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ தங்கி பம்பாலேருந்து நம்ம மேலே சன்னிதானத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதே மாதிரி தங்கு அங்கே அணிஞ்சு நிறைய பூஜைகள் நடக்கும் இந்த ஒரு காரணத்தினால இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே எந்த சுவாமி மாறும் பம்பா டு சன்னதி அனுமதி கிடையாது ஸோ ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளோட அனைத்து சமூக வலைதளங்களையும் பயங்கரமாக பரவிட்டுருக்கு ஸோ முதல் விஷயம் ஒரு நாளைக்கு பக்தரோட வருகை தொண்ணூறாயிரமாக குறைச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது கடந்த வாரம் திங்கள் செவ்வாய் இந்த கிழமைகள்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இருந்து சமூக வலைதளங்களில் உங்களால பார்க்க முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி நிலக்கல்லில் பார்க்கிங் ஃபெசிலிட்டியுமே ரொம்ப போரா இருக்குது ஏன்னா ரொம்ப லாங் எல்லாம் வெஹிக்கல்ஸ்லாம் நின்றுட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான நிறைய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருந்தது இதோட வெளிப்பாட கேரள உயர்நீதிமன்றம் கேரளா கவர்மெண்ட்டை கேட்குறாங்க அதாவது கேரள கவர்மெண்ட் திருவிதாங்கூர் தேவசம் போட்ட கேட்குறாங்க பக்தர்களோட வருகை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது போது எப்படி இதை கட்டுப்படுத்த போறீங்க எப்படி நிலைமையை கைக்குள்ள கொண்டு வர போறீங்க கோர்ட்டுக்கு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சில விளக்கங்களை கொடுக்குறாங்க நாங்கள் சன்னதியோட திருநடையை மத்தியானம் ஒரு மணிக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம் ஸோ அதை வந்து ஒன்றையாக நாங்கள் அரை மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி நைட் எப்பவுமே பதினோரு மணிக்கு திருநடையை க்ளோஸ் பண்ணுவோம் அதை பதினொன்றையே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி குழந்தைகள் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அண்ட் நோய்வாய்ப்பட்டவங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் க்யூ ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த கியூ மூலமாக அவங்க தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு மட்டும் அவங்களோட சேர்த்து ஒரே ஒரு காரியன் ஆர் பேரண்ட் இவங்களை மட்டும் அனுமதி செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இது போக எக்ஸ்ட்ரா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது பதினெட்டு படிகளை கடக்கக்கூடிய பக்தர்கள் கவுண்டிங் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு நிமிஷத்துக்கு அறுபது அப்படின்ற வேகத்தில் நாங்கள் ஏற்றிட்டு இருக்கோம் வரும் காலங்களில் ஒரு நிமிஷத்துக்கு தொண்ணூறு பேர் அப்படின்ற வேகத்தில் நாங்கள் ஏற்ற போறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு எங்களால் தொண்ணூறாயிரம் பக்தர்களை நல்லபடியாக சுவாமி தரிசனம் பண்ண வைக்க முடியும் ஸோ தொண்ணூறாயிரம் பக்தர்களை கண்டிப்பாக நாங்கள் அனுமதி செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பயங்கரம் இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுது அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு ஒரு நாளைக்கு சுவாமி தரிசனம் பண்ணக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை தொண்ணூறாயிரம் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த தொண்ணூறாயிரத்து முதல்ல அவங்க எதை வச்சு சொன்னாங்க அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நமக்கு ஆன்லைன் விர்ச்சுவலி டிக்கெட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டிக்கெட் ஓப்பன் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனில் நம்ம ஸ்பாட் புக்கிங்காக நிலக்கல் பம்பா எரிமேலி பட்டனம் திட்டா செங்கனூர் இது மாதிரியான நிறைய இடங்கள்ல உங்களுக்கு ஸ்பாட் டிக்கெட்டும் பண்ணி கொடுத்துட்டு அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதிம் டிக்கெட் கிட்ட புக் ஆகுது பட் ஆனால் ஆக்சுவலாக பிசிக்கலாக வரக்கூடிய பக்தரோட எண்ணிக்கை அதிகபட்சமாக எண்பத்தஞ்சாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க இந்த ஒரு காரணத்தினால அவங்க இன்னும் நிறைய பிளான் பண்ணி ஸோ இன்னும் ஒரு ஐயாயிரம் பேரை எக்ஸ்ட்ரா சுவாமி தரிசனம் பண்ணுற அளவுக்கு வசதிகளை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போதைக்குள்ள சூழ்நிலையில் ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அவங்க எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு இடத்துலையுமே தொண்ணூறாயிரம் பேருக்கு மேலே வந்தால் நாங்கள் சுவாமி தரிசனமே பண்ண அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க நூதனமாக பயன்படுத்தின இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பதினொன்று வரைக்கும் தான் சபரிமலை நெய்ய விஷயம் பண்ணுவாங்க ஸோ பதினொன்றரைக்கு அப்புறம் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அதிகாலையில் அவங்க போய் லைனில் நின்றுக்கிறாங்க ஸோ அப்போ மறுநாள் காலையில் முத நாள் போன பக்தர்களோட எண்ணிக்கை அங்கே அதிகமாக இருக்குது மறுநாள் காலையிலையும் பக்தர்கள் வராங்களா ஸோ இதனால ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு ஸோ இதுதான் நிறைய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றத அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் மதியானத்துக்கு மேலே போயிட்டீங்க உங்களால் நெய் அபிஷேகம் பண்ண முடியலைன்னா இப்போ இருபது பேர் இருக்கீங்கன்னால் ரெண்டு பேர் மட்டும் இருங்க மற்ற சுவாமிகள்லாம் கீழே போங்க அவங்க ரெண்டு பேர் இங்கே தங்கியிருந்து நாளை காலையில் நெய் அபேகம் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கீம் இது கண்டினியூஸாக அவங்க வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தினால சுவாமி புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு டீம் மொத்தமாக இருபது முப்பது பேர் வந்தாலுமே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும் அங்கே இருந்துட்டு மற்ற எல்லா சுவாமிகளும் கீழே வந்துடுறாங்க ஸோ இதனால மறுநாள் காலையில் வர்ற பக்தர்கள் ரொம்ப சீக்கிரமாகவே தரிசனம் பண்ணிடுறாங்க அவங்களுக்கான ரெண்டாவது கேள்வி சபரிமலையில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி பெரிய பெரிய டிவி நியூஸ் சேனல்ஸே இதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இதனாலேயும் பக்தர்கள் மத்தியில் அவ்வளோ குழப்பம் நிறைய பேர் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணும்போது யாராவது வந்துடும் ஸோ அங்கே போய் ஸ்பாட் டிக்கெட் பண்ணிக்கலாம் நினைப்பாங்க ஸோ போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பயம் அவங்களோட மனசில் எழுந்துக்கிட்டே இருக்கு ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு இது மாதிரியான ரூமர்ஸ்லாம் முதல்ல நீங்கள் நம்ப வேண்டாம் ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் அப்படின்னு சொல்லி அங்கங்கே கவுண்ட்ரு போட்டு அதுக்குன்னு ஒரு ஆளை நியமித்து அவங்களுக்கு சிஸ்டம் அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்து நிறைய இடங்களில் ஸ்பாட் டிக்கெட் கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் கூட்டத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் நான் ஸ்பாட் டிக்கெட் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுக்காகலாம் இல்லை இந்த ஊடகங்கள் தவறான செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க இது உண்மையிலேயே ரொம்ப 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 தவறு இந்த விஷயத்தை எதன் அடிப்படையில் சுவாமி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லைவ் அப்டேட் அதாவது அன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா போகக்கூடிய சுவாமிமார்கள் நிறைய பேர் ஸ்பாட் டிக்கெட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ அதோடய நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம அஃபீஷியலாக டெம்ப்ளேட்டே போட்டோம் ஒரு வேலை நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது ரெட் கலரில் உங்களுக்கு டேட் காட்டினா கூட அங்கே போய் நீங்கள் ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஸோ கேரள காவல்துறையும் என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் வாங்க உங்களுக்கான ஸ்பாட் டிக்கெட் கண்டிப்பாக அனைத்து கவுண்டர்லேயுமே புக்கிங் செய்து தரப்படும் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதனால் பக்தர்கள் தயவு செஞ்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஏதாவது ஒரு தேதிக்கு புக் பண்ண நினைக்கிறீங்க டேட் ரெட் கலரில் இருந்தால் கூட நீங்கள் அங்கே போய் டேரெக்டாக ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கே தெரியும் நம்ம சன்னையில் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம கண்டிப்பாக பொறுப்பேற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை இஷ்யூ இருக்குது நீங்கள் லைவில் போகிறீங்க உங்களுக்கு ஸ்பாட் டிக்கெட் பண்ணி தர மாட்டேன்றாங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான அனைத்து திருப்பணிகளும் செய்து தரப்படும் பக்தர்களோட மூணாவது கேள்வி அதாவது இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அப்போ மண்டல பூஜை எல்லாருக்குமே தெரியும் இந்த மண்டல பூஜைக்கு நாற்பதாயிரம் பக்தர்கள் தான் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு புது ரூமுறை கிளப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட எல்லா பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் ஆகட்டும் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ஆகட்டும் எல்லா இலையுமே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு ஸோ பக்தர்கள் மத்தியில் அகைன் குழப்பம் பயம் ஸோ என்ன பண்றது அப்படின்னு ஒரு நியூஸை மட்டும் போட்டால் பரவாயில்ல இது கூட சேர்த்து அடிஷ்னலாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு மத்தியானம் தங்க அங்கி பம்பால இருந்து சன்னிதானத்துக்கு எடுத்துட்டு போவாங்க ஸோ அதுக்கப்புறம் தங்க அங்கியோட ஐயன் காட்சி கொடுப்பாரு அந்த காரணத்தினால இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல பம்பால இருந்து சன்னதிக்கு யாருமே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமரும் அவங்க கிளப்ப ஆரம்பிச்சாங்க ஸோ இதோட மொத்த வெளிப்பாடாக இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த ரெண்டு நாட்களுக்கு சுவாமி தரிசனம் பண்ணணும்னு நினச்ச சுவாமி மார்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் உண்டாகுது நம்ம எப்படி போகிறது போனால் நம்மளை சுவாமி தரிசனம் பண்ண அலோவ் பண்ணுவாங்களா என்ன இவ்வளோ நாள் விரதம் இருந்து நம்ம கஷ்டப்பட்டு போகிறோம் ஒருவேளை அனுமதிக்கலாம் என்ன செய்ய அப்படி இந்த மாதிரியான பயம்லாம் உண்டாகுது ஸோ இது குறித்து நம்ம திரும்பி தங்க ஒரு தேசம் போர்ட்லேயே நம்ம கேட்டோம் அது மாதிரி காவல்துறையிலையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்பவே கிளியராக இருக்குங்க அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன் இது மாதிரியான ரூமர்ஸ்லாம் நீங்கள் சொல்கிறீங்க கேட்குறீங்க அப்படின்னு அவங்க திரும்பி நம்மளே கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம அகைன் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டியிருக்கு இல்லை சுவாமி இது மாதிரி நியூஸ் சேனல் நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தாங்க அதனால தான் கேட்டோம்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது தாராளமாக பக்தர்களை அனுமதிக்கலான்னு சொல்லி காவல்துறையினரும் சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தை சபரிமலையோட மேல் சேர்ந்துட்டையும் பேசி அகைன் ஒரு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மண்டல பூஜை இருக்குது பார்த்தீங்களா இந்த மண்டல பூஜைக்கு மொத்தமே நாற்பதாயிரம் பேர் தான் டிக்கெட்டே புக் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டிக்கெட் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா ஸோ அந்த ஒரு லட்சம் டிக்கெட்ல கிட்டத்தட்ட மீதி அறுபதாயிரம் டிக்கெட் இந்த ஆன்லைனில் அப்படியே இருக்கு ஸோ அதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் எனக்கே புரிஞ்சது அந்த நியூஸ்பேப்பர் பேப்பரில் அந்த நியூஸு கீழே போட்டிருக்க செய்திகள்லாம் வரி வரியாக படித்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் இவ்வளோ பக்தர்கள் முன்பதிவு செஞ்சுருக்காங்க இவ்வளோ பக்தர்கள் முன்பதிவு செஞ்சுருக்கான்னு போடுறாங்க இது எதன் அடிப்படையில் போடுறாங்க அப்படின்னா இவ்வளோ விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்காக இருக்குன்னு எல்லாராலையும் பார்க்க முடியும் அப்படி தான் வெப்சைட்டில் ஸோ அதே மாதிரி அவங்க அந்த மண்டல பூஜைக்கு பார்க்குறாங்க நாற்பதாயிரம் பேர் தான் புக் பண்ணியிருக்கிறாங்க அறுபதாயிரம் டிக்கெட் ஃப்ரீயாக இருக்குது ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற நாளுக்கெல்லாம் இவ்வளோ பேர் முன்பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க பட் இந்த குறிப்பிட்ட நாளை மட்டும் எப்படி மாற்றிட்டாங்கன்னா நாற்பதாயிரம் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாற்பதாயிரம் பக்தர்களுக்கு மட்டும்தான் அனுமதி மற்றவங்களை அனுமதிக்க மாட்டோம்னா ஆன்லைனில் உங்களுக்கான டிக்கெட்ஸே காட்டாது சரிங்களா ஸோ ஆன்லைனில் இப்போ வரைக்குமே அறுபதாயிரம் டிக்கெட்ஸ் இருக்குது ஸோ வேணுன்ற சுவாயமார்கள் தாராளமாக மண்டல பூஜைக்கான டிக்கெட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தங்க அங்கியோட ஐயன் உங்க எல்லாருக்குமே காட்சி கொடுப்பாரு ஸோ தங்க அங்கி கண்டிப்பாக இருந்து நீலிமலை பாத வழியாக சன்னிதானம் கொண்டு வரப்படும் சரிங்களா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அந்த தங்க அங்கி கொண்டு போயிட்டு இருக்கும்போது உங்களை அனுமதிக்க மாட்டாங்க அந்த பாத வழியாக பட் ஆனால் சுப்பிரமணிய சுவாமி பாத வழியாக நீங்கள் போகலாம் திரும்ப வரலாம் சரிங்களா தங்க அங்கி சன்னிதானத்துக்கு வந்த பிற அகைன் கோயில் திருநடை சாத்தப்பட்டு ஐயனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தங்க அங்கியோட அன்னைக்கு உங்களுக்கு காட்சி கொடுக்க போறாரு ஸோ இவ்வளோதாங்க மொத்த பிளானே சரிங்களா இதை இல்லை வேறு எந்த விஷயமே மாற்றம் இருக்க போறதில்லை சுவாமிமார்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக அனுமதி உண்டு அதே மாதிரி மண்டல பூஜைக்கு நாற்பதாயிரம் பேர்னு அவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னு நான் சொல்லிட்டேன் விர்ச்சுவலிக்கியூ டிக்கெட்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க போகக்கூடிய சுவாமிமார்கள் தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம் மற்ற சுவாமி மார்கிட்டையும் நான் கூப்பி கேட்டுக்கிறேன் நீங்க இன்டர்நெட்ல ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை இமீடியா ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க குறிப்பாக சபரிமலை ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை ஃபோன் கால் பண்ணுங்கள் ஏதோ ஒன்று கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு இப்படி ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டால் வியூஸ் ரொம்ப நல்லா வருது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த ஊடகங்கள் எல்லாமே நெகட்டிவ் ஷேர்டு உள்ள விஷயங்களாக தொடர்ந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் லேக்ஸ் அண்ட் லாக்ஸ் வியூஸ் போயிருக்கும் அந்த மூணு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் வீடியோக்குள்ளேயே நடுவில்

நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட வாட்ஸ்அப் சனையோட லிங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் சனையிலேயும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட சின்ன சின்ன க்யூரிஸை டக்கு டக்கு டக்குன்னு உங்களால் கேட்டுக்கான ஆன்சர்ஸ் ஈஸியாக பெற்றுக்க முடியும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதில் கூட நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளோட அப்டேட்ஸ் அதாவது சில குறிப்பிட்ட விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் டெய்லி போய்ட்டு வந்து சுவாமிமார்கள் கொடுக்குற ஃபீட்பேக் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் அப்படின்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் இரண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆகும் இதே வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஃபிராக் அந்த ஒரு காரணத்தினால நம்ம அடிஷ்னலாக நிறைய வீடியோஸ் போடுவோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களோட சபரி யாத்திரைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் சன்னதி முழுக்க முழுக்க ஐயனுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டதுன்றதை நீங்கள் புரிஞ்சு செயல்படுங்க குட் குட் மார்னிங் நைட் மாதிரி எதுவுமே தயவு செஞ்சு வாட்ஸ்அப்ல நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம் நல்லது இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் பாத நமஸ்காரம்